வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் விட்டு சமையலில் கவுனி அரிசி வச்சு இடியாப்பமும், அதுக்கு சைடிஷ் வந்து ஒயிட் குருமா. சரவணபவன் ஸ்டைலில் ஒயிட் குருமா பார்க்க போகிறோங்க. இடியாப்பத்தோடு அந்த குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை மாதிரி சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே இடியாப்பம் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கவுனி அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோங்க. ஒரு 6-7 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணும். கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நேரம் ஊறினா தான் நல்லா மாவு வந்து நல்லா மையும், அரைக்க முடியும். அதனால் கிட்டத்தட்ட 165,000 அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்கில் சொல்கிறாங்க. அத்தனை அரிசிகளில் இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னால் anthocyanins அப்படின ஒரு சத்து இருக்கு. நான் இப்ப காலையில செய்ய போறேனா, நைட் ஃபுல் நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும். இப்ப இத வடிகட்டி இல்லங்க. இடியாப்பத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப கவுனி அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க. நீங்க இல்லனா இத தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சமா ஒரு துணியில கூட போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க, சீக்கிரமா தண்ணி வடிகட்டிடும். இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் அரிசியை. இப்ப மாவு வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை மாதிரி மாவு சலிக்கிற சல்லடை ரொம்ப நைஸாக இருக்கிறது, சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சலித்து எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ மாவு நம்ம அரைச்சி சலிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கவுனி அரிசிக்குன்னு இருக்கிற வாசனை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது நமக்கு. இப்போ மாவு நம்ம வந்து சலித்து எடுத்துருக்கோம். மாவு பாருங்கள், ரொம்ப நல்லா பூவாட்டும், சாஃப்டாக இருக்குது. இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த கப்பியையும் இது நம்ம வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். திரும்பியும் அரைச்சிட்டு இதை மாதிரி சலித்து எடுத்துக்கிறேங்க நான். இப்போ மாவு நல்லா நம்ம சலித்து எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இங்கே இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து நம்ம மாவு அவிக்கிறதுக்குன்னு துணி வச்சுருக்கிறதுல சேர்த்துட்டு இதை மாதிரி மூட்டை கட்டி மாவை வேக வச்சிடலாங்க. தண்ணி இதை மாதிரி கொதிச்சுட்டு நல்லா ஆவி வரும்போது நம்ம மாவு வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நமக்கு. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆவி வருது சுற்றி. இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம், சுடும் பார்த்து எடுத்துங்க. இப்போ மாவு எடுத்துட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இதை மாதிரி மாவை நம்ம உருட்டி பார்த்தோம்னா மாவு நல்லா உருட்ட வரணும். இதை மாதிரி உருட்ட வந்துச்சுனாவே நமக்கு மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த தட்டில் கொட்டி மாவை ஆற வச்சிடலாம் நம்ம. இது அப்படியே புட்டு செஞ்சிடலாம் மனதி. ஆ, செய்யலாம். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, ரொம்ப அதிசயமான ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ கரண்டி வச்சுட்டு சூடாக இருக்குங்க, அதனால் கரண்டி வச்சுட்டு மாவு இதை மாதிரி உடச்சி விட்டுடலாம். மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா சூப்பராக பவுடராக வந்துடும். இப்போ சூடாக இருக்குது, பவுடராக தான் இருக்குது. இப்போ ஆறிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பெசியே தானே போகிறோம் இது, அதனால் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டு இதை மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கையால் இதை மாதிரி லேசாக எடுத்துட்டு நல்லா பூவாட்டம் இருக்குங்க மாவு. இப்போ நம்ம மாவு பிசையணும். இப்போ மாவு பிசையறதுக்கு நான் அரிசியை ஊற வச்சுருக்கிற தண்ணியே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் இதுவே நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து தண்ணியிலே சேர்த்துடுறேங்க. தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்குள்ளே இங்கே இட்லி பாத்திரத்துலையும் நம்ம இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. நல்லா இதை மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக ஊற்றுறதுனால நமக்கு கரண்டி வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்போ தண்ணி இதுக்கு மாவுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பச்சை தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் சூடு பண்ணி நல்லா கொதிக்கிறம்போது தான் மாவுக்கு நம்ம சேர்க்கணும் இடியாப்பத்துக்கு. அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இப்போ தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மல் தண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இது அப்படியே கலந்து வச்சுருவோங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் நமக்கு நம்மளா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது நம்ம பிசைய ஆரம்பிச்சுக்கலாங்க. தண்ணி வேணும்னா அதுக்கப்புறம் பிசைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிறப்போல நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ கையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நமக்கு மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், இடியாப்பமும் நல்லா வர வரன்னு போகாமல் சாஃப்டாக இருக்கும். போன வாரம் வீடியோ வந்து கவுனி அரிசியில் ஆப்பம் போட்டிருக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும் ஆப்பம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க
லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம், இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இப்போ இடியாப்பம் தட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இடியாப்பாச்சியும் எடுத்து வச்சுருக்குறோம். இடியாப்பாச்சியை நம்ம இது உள்ளே போட்டுடலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் தடவிடலாம், இதுலேயும் தடவிடலாங்க. அதை மாதிரி தட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். தேங்காய் எண்ணெய் தடவுறது நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு. இப்போ மாவு அச்சுகளை போட்டு நம்ம பிழிஞ்சிடலாங்க. நம்ம அப்படியே சுற்றி அப்படியே அழகாக புழிஞ்சோம்னா நல்லா சூப்பராக வரும். பார்க்கறதுக்கே நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸி சூப்பராக இருக்கும். மாவு இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி புழியும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இதை மாதிரி எல்லா தட்டிலையும் புழிஞ்சிக்கலாம். இடியாப்பத்தை எப்பயுமே நமக்கு இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இடியாப்பத்தை வந்து எடுத்து வைக்கணுங்க. மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்துடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சேன். இப்போ இடியாப்பம் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இல்லை எடுத்து தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு லேசாக நம்ம ஆற விட்டு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு தட்டில் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக இடியாப்பம் வந்துடும். இப்போ மாவு வந்து லாஸ்ட்டாக மீதி இருக்கிற மாவில் அப்படியே 2 கொழுக்கட்டை வந்துச்சு. கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாவில் கொழுக்கட்டை கூட சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு பருப்பு தேங்காயெலாம் போட்டு பண்ணுற மாதிரியே தாங்க பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம். குருமாவுக்கு ஸ்டவ்வில் ஒரு கொடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார்ப்பு, 1 பட்டைத்துண்டு, 1 ஏலக்காய், கூடவே 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் சேர்த்துக்குங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு நம்ம பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான். நம்ம காரம் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நமக்கு 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அவருடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குருமாவுக்கு தக்காளி பழம் கிடையாது, தக்காளி பழம் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். இப்போ காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 10 பீன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா கருக்காமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை பட்டாணி இப்போ சீசன் கிடையாது, குறைஞ்சி போயிடுச்சு. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு காய்கறி சேர்த்துட்டு நம்ம 1 மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடலாங்க. காயுடைய கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கிங்க. குருமாக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. காய் வந்து வதக்கிறது 1 மீடியம் ஃப்ளேம் 3-4 நிமிஷம் நமக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 5-6 நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும். காயும் வெந்து வந்துடும். ஒரு மிக்சி ஜாரில் இப்போ 5/6 பத்தை தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். தேங்காய் பத்தையில் அந்த கருப்பு கலரை எடுத்துட்டேன். ஏன்னா வெள்ளை குருமான்றதுனால அந்த கருப்பு எடுத்துகிட்டேன். நீங்கள் தேங்காய் துருவலாக போட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுங்க. முந்திரி வந்து முழு முந்திரின்னு போட்டதுனால நான் 5 போட்டிருக்கேன். நீங்கள் பாதியாக போட்டிங்கன்னா 10 பீஸ் போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து வெறுமனே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. இப்போ இங்கே 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்ருக்கு. நமக்கு காயும் நமக்கு வெந்திருக்கும். காய் வந்து இப்போ இதில் 1/4 பாகம் வந்திருந்தால் சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு மீதம் இருக்கிறது வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் 4-5 நிமிஷம் கொதிச்சாவே சரியாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அது சேர்த்தோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் தக்காளி நம்ம சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தேங்காய் விழுது ஊற்றி இருக்கிறதுனால இந்த எலுமிச்சை பழம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நெஞ்சு கறிக்காமல் இருக்கும். இந்த குருமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டால் நமக்கு இப்போது சரவணபவன் ஸ்டைலில் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சப்பூரி சப்பாத்தி இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடியாப்பம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க, அதே மாதிரி டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கவுனி அரிசியில் இடியாப்பமும் ஒரு வெள்ளை குருமாவும் சரவணபவன் ஸ்டைலில் வெள்ளை குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பூவாட்டம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நம்ம தேங்காய் பால் போட்டு சாப்பிட்லாம். தேங்காய் துருவல் துருவி சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாங்க.
இப்போ நமக்கு கவுனி அரிசி இடியாப்பமும் குருமாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் குருமாவில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்தது தான் ரொம்ப ஹைலைட்டு, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் லேஸ் அந்த ஃப்ளேவரோட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.